பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல வகைகளில் தன்னார்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் உதவி செய்து வருகின்றனர். உணவு, மருத்துவ உபகரணங்கள் என்று ஒவ்வொரு வகையில் உதவி வருகின்றனர். அந்த வரிசையில் திருச்சி காஜா நகர் குடிசை பகுதியைச் சேர்ந்த விளையாட்டு வீரரான வெங்கடேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 500 நபர்களுக்கு இன்றைக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்க உள்ளார். ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பளுதூக்கும் பிரிவில் தங்கம் மற்றும் வெண்கலம் வென்ற இவர் இதன் மூலம் திருச்சியில் சில காலம் பயிற்சியாளராக இருந்து இன்றைக்கு தனியாக தொழில் செய்து வருகிறார். இந்த விளையாட்டு வீரர் என்ற அடையாளத்தால் கிடைத்த நண்பர்களே இன்றைக்கு அவர் செய்யும் உதவிக்கு உறுதுணையாக இருக்கின்றனர். மக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நம் உதவிட வேண்டும் என்று நினைத்த பொழுது என்னுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் உதவிட முன்வந்தனர். தொற்று பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் உணவு வழங்கலாம் என்று முடிவு செய்து உணவு வழங்க தொடங்கினோம். 100 நபர்களுக்கு என்றும் தொடர்ந்து படிப்படியாக இன்று 500 நபர்களுக்கு கிட்டத்தட்ட 30 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு கூட ஊரடங்கில் நான் வசிக்கும் பகுதியில் 140 குடும்பங்களுக்கு தலா 500 ரூபாய் வழங்கினேன். ஆனால் ஒரு விதத்தில் உதவியாக இருந்தாலும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிந்த அளவிற்கு ஆரோக்கியமான உணவு வழங்கலாம் என்று அவர்களோடு முன்கள பணியாளர்களுக்கும் உதவிட நினைத்தேன். திருச்சி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் முன்கள பணியாளர்கள், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் உறவினர்களுக்கும் தினம் ஒரு சத்தான கீரையுடன் முட்டையும் சேர்த்து உணவு வழங்கி வருகிறார். வணக்கம், என் பேர் வெங்கடேஷ். லாக்டவுன் ஆரம்பிச்சது வந்துட்டு ரைட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ணலாங்கிறதுனால சாப்பாடு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கேன். தினைக்கும் ஒரு 500 பேருக்கு சாப்பாடு, சிக்கன் லைக் முட்டை, கீரை கொடுத்துட்ருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் ரைட்டு ஒரு நான்வெஜ் பண்ணுவோம், எங்களுக்கான சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து எங்களோட 30 நாள், இன்றைக்கி தான் கொஞ்சம் கடைசி, இன்றைக்கி கடைசி நாள்லாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பிரியாணி ஒரு 1000 பேருக்கு கொடுத்து முடிச்சுக்கிட்டோம். மற்றவங்களாம் நிறையா பேர் வந்துட்டு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன மாதிரி அவங்களாம் ரைட்டு ரோட்டில் இருக்கவங்களுக்கு தராங்க, சில பேர் போலீஸ் பீப்புளுக்கு தராங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தரதில்லை. அதனால தான் நான் ரைட்டு ஓகே, ஹாஸ்பிட்டல் உள்ளார தந்தால் நல்லாயிருக்குமே, பேஷண்ட்டுங்க என்ன கடைக்கு போய் வாங்க முடியும், சில பேருக்கு அட்டண்டன்ஸ் இல்லை. அதனால் இங்கே கொடுக்க ஆரம்பித்தேன், கொடுத்துட்டேன். இதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோடய பெஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாருமே காரணம். அதோட என்னோடய லைக் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால தான் இந்த பீப்புளோட நீடை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சிச்சு. Red Tamil TV subscribe செய்யுங்கள்.